கடந்த 21ஆம் தேதி வரை மாநிலங்களுக்கான தடுப்பூசி விநியோகம் உரிய முறையில் நடைபெற்றதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. மாநிலங்களுக்கான இலவச தடுப்பூசி திட்டத்தில் தில்லிக்கு 18 முதல் 44 வயது வரையினர்களுக்கான போதுமான அளவில் தடுப்பூசி விநியோகிக்கப்படவில்லை என்று செய்திகள் வெளியாகின. இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள மத்திய அரசு, மாநில அரசின் நேரடி கொள்முதல் திட்டத்தின் கீழ் முழுமையான அளவுக்கு தடுப்பூசி விநியோகிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 21ஆம் தேதி வரை 560,000 தடுப்பூசிகளை உற்பத்தியாளர்கள் விநியோகித்துள்ளதாகவும், கூடுதலாக 880,000 தடுப்பூசிகளை கட்டணமின்றி மத்திய அரசு வழங்கியதாகவும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் நேற்று முன்தினம் முதல் முழுமையாக மத்திய அரசே கட்டணம் இல்லாமல் தடுப்பூசி விநியோகிக்கப்படுவதாகவும், இந்த மாதத்தில் தில்லிக்கு அதிக அளவில் விநியோகிக்கப்படும் என்றும் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது.